Hey guys, welcome and welcome back to my channel. So, Okay, இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துட்டேன். எனக்கு ஒரு இல்சவாய் பேட்டுக்கு பிளேட் கிடைச்சது. அதனால எடுத்துட்டேன். நீங்க வந்து என்ன எடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து green color எடுத்துறேன். ஓகே, dark green. ஓகே, dark green வந்து நான் எடுத்துர்க்கேன். எதுக்குனா லீவ்ஸ் எஃபெக்ட் கொடுக்கிறதுக்காக தான் வரணும் இல்ல. புத்தம்பூசா இருக்கு. சோ அத வந்து நம்ம வந்து இதல கொஞ்சம் அப்ளை நம்ம வந்து இதல ஊத்திக்கலாம். ஓகேவா? ஏனா நம்ம வந்து இதல லீஃப் டச் கொடுக்க போறோம். சோ அதனால வந்து ஊத்திக்கோங்க. இல்லனா நீங்க அப்படியே பிரஷ்ல எடுத்து கூட அந்த லீவ்ஸ் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். சோ ஈஸி தான். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு லீஃப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் எடுக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த லீவ்ஸ். அதில் வந்து பின்னாடி பேக் சைடு இருக்குல்ல, அந்த பேக் சைடு வந்து திருப்பிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஓகே, நான் வந்து பின்னாடி பேக் சைடு வந்து டிப் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் அதாவது வாட்டர் ரொம்ப மிக்ஸ் பண்ணும் அப்படின்றதால கொஞ்சம் அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா. நம்ம வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து இது கொடுத்துக்கலாம். ஸோ சேம் திங், இதே மாதிரி டிப் பண்ணி இந்த மாதிரி லீஃபில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதில் ஒட்டலைனா நீங்கள் வந்து ப்ரஷ்ல தொட்டு நீங்கள் வந்து உங்ககிட்ட இது வந்து சிம்பிள் ட்ரிக். ஓகேவா? அப்படின்னா லீவ்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக். அப்படி வந்து உங்ககிட்ட லீவ்ஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையிலே கூட லீவ்ஸ் வரைஞ்சிடலாம். அதாவது பெயிண்ட்லேயே வந்து வரைஞ்சிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. நான் வந்து அந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓகே, வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து லீவ்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. ஸோ அதில் பொறுமையாடுங்க. அடுத்து வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எப்படி லாஸ்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் இப்படி பொறுமையாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நான் வந்து நிறைய பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போவே இவ்வளோ அழகாக இருச்சுன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அவுட் ஃபினிஷிங்கில் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னொரு ஃபீலிங் வந்து இதே நீங்கள் வந்து க்ரீன் கலர் ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதில் கூட பண்ணலாம். பெயிண்ட் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது இல்லை பெயிண்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா க்ரீன் கலர் ஸ்கெட்ச்சில் கூட பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் நான் பண்ணுறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து லீவ்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, வந்து டெக்ஸ்சர் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, நம்ம லாஸ்ட்டில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதனால் வந்து ஒன்றும் நோ ப்ராப்ளம். ஸோ ஃபுல்லாக பண்ணுங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்க வேண்டியதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சும்மா அது மேலே வந்து அந்த டெக்ஸ்சருக்கு மேலே கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து லீவ்ஸ் வந்து சரியாக தெரியலன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபினிஷில் வந்து நல்லாயிருக்கும். லீவ்ஸ் வந்து சரியாக தெரிய தேவையில்லை அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. நம்ம வந்து சும்மா லீவ்ஸ் எஃபெக்ட் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறேன், வேறு எதுக்காகவும் கொடுக்கல. ஸோ ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ ரொம்ப ஈஸியும் கூட, ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அடுத்து வந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் டார்க் க்ரீன் கொடுக்கலாம், லைட் க்ரீன் கூட கொடுக்கலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும், அதுவும் இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து க்ரீன் கலர்லேயே வச்சு கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கீழே வந்து என்ன வந்து உங்ககிட்ட வந்து எப்படின்னா லீவ்ஸ் வந்து கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரி கீழே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஏதோ ஒரு அளவுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்ல, அதனால தான் இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் பெயிண்டிங் போடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுறது. ஓகே, நான் அடுத்து காமிக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் திங், அதே மாதிரி க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. க்ரீன் பெயிண்ட் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு இந்த பக்கம் இருந்து இங்கேருந்து ஒரு கிளை இங்கேருந்து ஒரு ஸ்டெம் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து அந்த பக்கம் போகிற மாதிரி, அங்கேருந்து இந்த பக்கம் போகிற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ளாரில் தான் இருக்குது நம்மளுடைய ட்ரிக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே,
ஸோ இந்த மாதிரி ஸ்டெம்ப் மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க, கொஞ்சமாக இப்படி வரைஞ்சிக்கோங்க. சேம் திங் அதே மாதிரி இங்கேருந்து இந்த பக்கம் போகிற மாதிரி அந்த மாதிரி எந்த பக்கம் வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட. ஸோ பெயிண்ட் க்ரீன் கலர் பெயிண்ட் நிறைய இருந்தாலே போதும் ஓகே. ஏன்னா லீவ்ஸ் தான் அது நிறைய தேவைப்படாதுக்காக தான். இங்கேருந்து இங்கேருந்து இங்கே இங்கேருந்து பாதி போகிற மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம், அந்த மாதிரி நிறைய வரைஞ்சிக்கலாம் ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து போட்டுட்டேன் ஓகே. இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணலாமா ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் பட்ஸ் எடுத்திருக்கேன் ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரீம் வேஸ்டான பட்ஸ் அது வந்து என்ன பண்ணிட்டேன் நான் கீழே எல்லாத்தையும் கொட்டிட்டேன். ஸோ அதனால வந்து அதில் டஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். ஸோ திட்டு வாங்கல ஓகே. நீங்கள் வந்து பட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் நீங்களே எதுனா ஆர்ட் மாதிரி கூட ஃப்ளவர் வந்து அதே பண்ணிக்கோ ஓகே. நான் வந்து பட்ஸ் வந்து இப்படி கட் பண்ணிக்கிறேன் ரெண்டா ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் பீசஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் சும்மா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதில் ஒட்டுற வேலை மட்டும்தான் ஓகே. இதை வந்து நான் ஃபெவிகால் போட்டு தான் ஒட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து சேம் அப்படி ஒட்டிக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி இப்படி தள்ளி இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி பெரிய ஃப்ளவர் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் வைக்கிற ஷேப் மாதிரி வைங்க. ஸோ அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இடிக்கிற மாதிரி பக்கத்தில் ஃப்ளவர்ஸோட இடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி கூட இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி நாலு பட்ஸ் அங்கங்கே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேம் திங் அதே மாதிரி நல்லா அங்கங்கே வச்சுக்கோங்க ஓகே. பார்த்தாலே தெரியும் பழைய பட்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குன்னு யூஸ் பண்ணதில்ல, யூஸ் பண்ணாதது தான். பட் வந்து அது வந்து டஸ்ட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஓகேவா. நான் வந்து இன்னும் குட்டி குட்டியாகவே கட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப இடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். ஒன்றுமே அடுத்து வந்து இது நம்ம வந்து சேமாக கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து நான் ஃபெவிகால் எடுத்திருக்கேன் ஓகே. இதுக்கு நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கார்ட்போர்ட் அப்படின்றதால வந்து ஃபெவிகாலே ஒட்டிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. பட் வந்து ஒட்டி பார்த்தா தான் தெரியும். நான் வந்து ஃபெவிகால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து அந்த செஞ்சு வச்சுருக்க ஒரு இது வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோராக வந்து ஒட்டிடலாம். ஃபோராக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃபோராக ஒட்டிக்கோங்க. இங்கே கூட மேலே கூட ஒட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஃபோராக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த இது கொஞ்சம் ஒட்டினீங்க இன்னும் ஈஸியாக இருக்கும். அது வந்து சென்டர் இருக்குல்ல, இந்த மாதிரி சைடாக இருக்காத மாதிரி சென்டரில் இருக்கிறத எடுத்து நம்ம ஒட்டினா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். இந்த ஹேக் நீங்கள் இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபெவிகால் தான் ஓகேவா. க்ளூகன் கூட நான் இதில் யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு அடுத்து வந்து இந்த சைட்லலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து நம்ம அதே மாதிரி ஒட்டிடலாம். அவள் தான் இன்னும் இல்லை, சிம்பிள். இதே மாதிரி வந்து இந்த நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டெம்க்கெலாம் வந்து அழகாக ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஈஸி சிம்பிளாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டியாச்சு, வேற லெவல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த சென்டரில் வந்து என்ன பண்ணலாம்னா ஓகே, சென்டரில் ஹோல்ஸ் தெரியுது அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த காட்டன்லேயே அந்த பட்ஸோட இது இருக்குல்ல, ஸோ அதிலே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹோல்ஸ் வந்து தெரியக்கூடாது ஒரு நாள், அதனால தான் மறைக்கிறேன் ஓகே. வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா ஃப்ளவருக்கும் செஞ்சுட்டு ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இங்கே பாருங்க இப்போ எவ்வளோ சூப்பர் க்யூட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த ஸ்டெம்ஸ்க்கெலாம் இந்த பக்கம் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே அங்கே இங்கே வந்து ஒட்டிடலாம் ஓகே. இந்த மாதிரி இங்கே மேலே ஒன்று, அடுத்து வந்து கீழே அந்த லீவ்ஸ் மாதிரி எஃபெக்டில் கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணேன். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இருந்தால் நல்லாயிருக்குமா இல்லைன்னா நல்லாயிருக்குமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் ஓகே. ஸோ எனக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்து வந்து இப்படி ஒட்டிக்கோங்க ஓகே. சேம் திங் இந்த மாதிரி ஒட்டிட்டு இங்கிட்ட நிறைய பட்ஸ் இருந்துச்சு, அதனால நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து தயவுசெய்து வந்து திட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டாதீங்க யார்கிட்டையும். ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகே. இந்த மாதிரி நான் வைக்கிறேன். இது எப்படி இது வச்சா நல்லா இருக்கா இல்லை வைக்காமலே நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. இல்லை கொஞ்சமாக ஒரு ரெண்டு மட்டும் அங்கங்கே வச்சா நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே. இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ இங்கே ஒன்று வச்சா நல்லா இருக்கும், நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன் ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒட்டிட்டேன் பாருங்க, இது வந்து நல்லா தான் இருக்கு ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்
ஓகே இதோட விட்டா நல்லா இருக்காது அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால காட்டன் எடுத்துருக்கோம். ஓகே காட்டன் இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா இது வந்து எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் எடுத்திருக்கேன், அது வந்து நான் இந்த மாதிரி பிச்சுக்கிறேன். ஓகேவா, ரொம்ப ரொம்ப சேர்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இப்படி பிச்சுக்கிறேன். அடுத்து வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி கிளவுட் எஃபெக்ட் இங்கே கொடுத்துக்கிறேன், கிளவுட் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். இது வந்து கிளவுட் எஃபெக்ட் ஆக மட்டும்தான். ஓகேவா, இந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி கிளவுட் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஓகே அடுத்து வந்து இது ஃபுல்லாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஷேப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒட்டுறது வந்து ஃபெவிகால் மட்டும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், பிச்சு பிச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பிச்சு பிச்சு ஒட்டுறதால வந்து இன்னும் வந்து லேயர் லேயராக அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மொத்தமாக தூக்கி ஒட்டாமல் பிச்சு பிச்சு இப்படி ஒட்டிக்கோங்க. பிச்சு பிச்சு ஒட்டினீங்கன்னா அழகாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே இந்த மாதிரி பிச்சு பிச்சு இப்படி ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் கையில் பட்டுருச்சுன்னா கொஞ்சம் ஒட்டும், பார்த்து பிச்சு பிச்சு இப்படி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் இந்த ஆர்ட் வந்து, ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் அண்ட் யார் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து இந்த மாதிரி கிளவுட்ஸ் நிறைய இந்த நான் வந்து போட்டுக்கிறேன், பெருசாக கிளவுட் மாதிரி அப்படியே அட்டாச் ஆகிற மாதிரி நிறைய போட்டுக்கிறேன். ஓகேவா, ஏன்னா வந்து கிளவுட் எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கிளவுட் எஃபெக்ட் போட்டுக்கிட்டு அடுத்து நான் ஒட்டிக்கிறேன். அடுத்து வழக்கம் போல் நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலி ஐயோ எடுத்த உடனே கொட்டிக்கிச்சு, ஒன்றும் இல்லை, அது ஃபுல்லாக வந்து நான் பண்ணிட்டு நான் வந்து ஃபெவிகால் போட்டுட்டு சைடில் வந்து கிளிட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது வந்து லேஸு இல்லை எதை வச்சு கவர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ கிளிட்டர் அப்ளை பண்ணி கவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆச்சு, இல்லைனா பெயிண்ட்லேயே கூட நீங்கள் வந்து அவுட்லைனர் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட விஷயம். நான் வந்து கிளிட்டர் வச்சு ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே அது வந்து இன்னும் அழகாக தூக்கி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக கிளிட்டர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ட் இது தான். ஓகேவா, நான் ஃபுல் வியூவில் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது நம்மளுடைய ஆர்ட். ஸோ ஈஸி சிம்பிள். அந்த வந்து எந்த ஒரு நம்மளுடைய எப்படின்னா இந்த பட்ஸ்க்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெயிண்டிங் கூட பண்ணலாம். இந்த பட்ஸை வச்சு நம்ம பெயிண்டில் டிப் பண்ணி கொடுத்துன்னு பண்ணிக்கலாம். நான் பட்ஸே எடுத்து ஒட்டிட்டேன். ஸோ சும்மா இந்த பட்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது தான் இந்த கிராஃப்ட் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த கிராஃப்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் யூனிக்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க வேலை கண்ட்ரஸ் பண்ணிச்சு ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதை வாலில் ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் ஆட்டன் அப்படின்றதால பட்ஸே வந்து தலகில போட்டு சும்மா அப்படியே ஒட்டிட்டு ஹேங் பண்ணுறதுக்காக வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் டபுள் செக் போடல, ஹேங் பண்ண போகிறேன். ஹேங் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ட் வந்து இதுதான். ஓகேவா, ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அது அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப 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 சிம்பிள் தான், பார்த்தா அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்டில் பை பை. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ.